போயிட்டாங்களா? ரெண்டு பேருக்குள்ள பந்த பா நல்ல கிளார் அடிக்குதான்னு பாத்துறேன். அவ்வளவுதானா?
கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் 42 தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்த விரோதத்தின் காரணமாக அந்த நிர்வாகத்தில் மனிதவள மேம்பாட்டு தலைவராக இருந்த ராய் ஜார்ஜ் என்பவரை கொலை செய்ய வேண்டுமென்று அந்த தொழிலாளர்களும் வேறு சிலரும் ஆக மொத்தம் 27 பேர் அவரை கொலை செய்ய வேண்டுமென்று சதி திட்டம் தீட்டி அந்த சதி திட்டத்தின் காரணமாக 21/9/2009 அன்று அந்த ராய் ஜார்ஜ் அவருடைய இருக்கையில் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தபோது அவரை இரும்பு தடிகளால் 9 பேர் அடித்து கொலை செய்து விட்டதாகவும் அதை தடுக்க வந்த அவருடன் இருந்த 4 அதிகாரிகளை அதே இரும்பு தடிகளால் தாக்கி காயம் விளைவித்ததாகவும் அங்கு உள்ள சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு 27 பேர் மீது நடந்த இந்த வழக்கு கடந்த 6 ஆண்டு காலத்திற்கு பின்னர் இன்று கோவை குண்டு வெடிப்புகள் வழக்குகளை நடத்தும் சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதில் அந்த ராய் ஜார்ஜை கொல்லுவதற்காக அவருடைய அறைக்குள் அத்துமீறி பிரவேசித்ததற்காகவும் அவரை தடியால் அடித்து கொலை செய்ததற்காகவும் அங்கிருந்தவர்களை இரும்பு தடிகளால் அடித்து காயப்படுத்தியதற்காகவும் சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காகவும் 8 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது சிறப்பு நீதிமன்றம் இன்று அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கு அத்துமீறி பிரவேசித்ததற்காகவும் கொலை செய்ததற்காகவும் ஆளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, தலா ஒரு ஆயுள் தண்டனை, அதாவது 2 ஆயுள் தண்டனைகளும் சட்டவிரோதமாக ஆயுதங்களுடன் கூடியிருந்ததற்காக 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் காயங்கள் ஏற்படுத்தியதற்காக 1 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக 1 ஆண்டு சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பு சொல்லி அந்த தண்டனைகளை அந்த 8 பேரும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பை பகர்ந்த அமர்வு நீதிபதி அவர்களுடைய பெயர் திரு சீனிவாசன். Prepare something and then tell me. I have already something. I just had the details and said. Because தொழிலாளர்களுக்கு எதிராக பிகால் நிர்வாகம் கூட்டம் மட்டும் வந்துருக்கு. அவங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப வந்து காவல்துறையால் ஒரு வழக்கு ஜோடிக்கப்பட்டது. அந்த வழக்கில் தொழிலாளர்கள் தரப்பில் வந்து இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பது வந்து நீதிமன்றத்தில் முழுக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த வழக்கில் வந்து ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் முதல் எதிரிலிருந்து 6வது எதிரி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும்
ஒரு 8வது எதிரி 9வது எதிரிக்கும் ஆயுள் தண்டனை என்ற மாதிரி வழங்கியிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா இந்த தீர்ப்புக்கு எதிராக நிச்சயமா வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்ய போறோம் உயர் நீதிமன்றம் வந்து எங்க தரப்பு நியாயத்தை ஏத்துக்கணும் நினைக்கிறோம் அதே மாதிரி இந்த வழக்கில் வந்து எந்த விதத்திலையும் சாட்சியங்களே இல்லாம ஆதாரங்களே இல்லாம தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை நிச்சயமா மக்கள் மன்றத்திலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உழைக்கும் மக்கள் மத்தியிலையும் எடுத்து போவோம் தற்காலிகமாக இன்னைக்கு வந்து தீர்ப்பின் வாயிலாக தொழிலாளர்கள் தண்டனை பெறுவது நடந்திருக்கலாம் நிச்சயமா அடுத்த சுற்றுல தொழிலாளர்கள் வந்து விடுதலை அடைவாங்கன்றத முழுமையா நம்புறோம் நிச்சயம் நீ பாட்டு அதுவும் Vamos a ver, 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 vamos a ver